மாலைமுரசு ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ச்சியாக இந்த நவராத்திரி அலங்காரங்கள் பற்றி நம்ம பார்த்துன்னு வரோம். அது வந்து இந்த நவராத்திரி அலங்காரங்களில் எந்தெந்த மாதிரி அலங்காரங்கள் பண்ண, துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அலங்காரங்கள் பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம். இதில் இப்போ வந்து கோவில்களில் வந்து பார்த்தல் அப்படின்னா 9 நாளைக்குமே 9 விதமான அலங்காரங்களை வந்து பண்ணிட்டுருக்கோம். ஸோ இப்போ அதே மாதிரியான அலங்காரங்களை நம்ம வீட்டில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா பேர் வந்து கேட்குறேன். தாராளமாக நம்ம வந்து 9 நாளும் அம்பாளுக்கு வந்து விதவிதமான அலங்காரங்களை வந்து வீடுகளில் நம்ம பண்ணலாம். அப்படி பண்ணும்பொழுது என்ன அப்படின்னா, சாக்ஷாத் அம்பாலே வந்து நம்ம ஆற்றில் வந்து நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணுறா அப்படிங்கிறது நமக்கு ஐதீகம். ஸோ அதனால் தன்னால் இயன்ற அளவுக்கு நமக்கு இந்த அம்பாளுக்கு அலங்காரங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக கூடுதல் பலன்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நவராத்திரியில் குறிப்பாக நம்ம என்ன மாதிரி அலங்காரங்கள் பண்ணலாம், எப்படி பண்ணால் நல்லது, இப்படிலாம் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறான். ஸோ இந்த நவராத்திரி அலங்காரங்களில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆற்றில் வந்து இப்போ உற்சவ விக்கிரகம் வச்சுருக்கோம், சின்ன விக்கிரகமாக இருக்குது, இது மாதிரி இருந்தால் கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வஸ்திரம் கலரில் வந்து நம்ம வஸ்திரம் சாத்தலாம். புடவைகள் சாத்தி, பாவாடையெல்லாம் சாத்தி, புஷ்பங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புஷ்பங்கள் சாத்தி நம்ம பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக பலன்கள் கிடைக்கும். அதாவது என்னென்னா, அலங்காரம் அப்படிங்கிறது என்னென்னா, அம்பாளுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஆசையாக ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியமே தவிர, நம்ம வந்து இந்த மாதிரி அலங்காரங்கள் தான் பண்ணணும், இப்படி தான் அலங்காரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல், அதாவது சாஸ்திரங்கள் ஆகமங்கள் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்மளுடைய ஹிருதயம் வந்து அம்பாலோடு ஒன்றி போய் பண்ணக்கூடியதாக இந்த அலங்காரங்கள். நம்ம இந்த சாஸ்திரத்தில் சொல்லபடி பண்ணுறதோ, ஆகமங்களில் சொல்கிறபடி பண்ணுறது, இதெல்லாம் வந்து மிகவும் முக்கியமானது தான். ஆனால் அதுக்கும் மேலாக ஒரு படி வந்து நம்ம வந்து ஹிருதயத்தோடு நம்ம அந்த சுவாமிக்கு வந்து அலங்காரங்கள் பண்ணுறது. இப்படி நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து சுவாமியோடைய அனுகிரகம் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ரொம்ப சுலபமாகவும் கிடைக்கும். நம்ம சொன்ன மாதிரி நாம சங்கீர்த்தனம் எப்படி வந்து நம்ம சொன்ன மாத்திரத்தில் டெஃபினட்டாக அந்த பாபங்கள் போய் நமக்கு வந்து சுவாமியோட அனுகிரகம் கிடைக்குதோ, அதே மாதிரி நம்ம இந்த அம்பாளுடைய அலங்காரங்களை பார்த்த மாத்திரத்தில் நமக்கு வந்து கண்டிப்பாக பலன்கள் கிடைக்கும். அதாவது அம்பாளோட இந்த அலங்காரங்களை பார்க்கும்பொழுது நம்ம எந்தெந்த மாதிரியான சிந்தனைகள் நமக்கு, அதாவது துருசிந்தனைகள் இருக்கோ, அது கண்டிப்பாக மாறி, அதாவது இப்போ அம்பாள் வந்து உட்கார்ந்த திருக்கோலத்தில் இருக்கா, அந்த உட்கார்ந்த திருக்கோலத்தில் நம்ம ஒரு நாள் பார்க்குறோம், அடுத்த நாள் வந்து லிங்கத்தை ஆலிங்கனம் பண்ணின்ற மாதிரி அலங்காரங்கள் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி அலங்காரங்கள்லாம் பார்க்கும்போது எப்படி அம்பாள் வந்து ஈடுபாடோடு சுவாமிக்கு பூஜை பண்ணுறா அப்படின்னு நம்ம மனசு நினைக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம கெட்டதாக நினைக்கக்கூடிய அந்த சிந்தனைகள்லாம் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக அம்பாளுடைய சிந்தனைகளில் ஈடுபடும் மனசு. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 9 நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன இன்றைக்கி என்ன அலங்காரம் பண்ணியிருக்கா, இன்றைக்கி என்ன அலங்காரம் பண்ணியிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க 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 நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சிந்தனை முழுமையும் சுவாமியோடைய விஷயங்கள்லேயே போய் நமக்கு வந்து நற்சிந்தனைகள்லாம் வரும். ஸோ ஆகையினால இந்த மாதிரி விதவிதமான அலங்காரங்களை வந்து நம்ம பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அது மாதிரி வந்து இந்த ஆலிங்கன காமாட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் பலவிதமான வகைகள் இருக்குது. இந்த பலவிதமான வகைகள்லாம் எப்படி அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆசையாக அம்பாளுக்கு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி இப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசித்து நம்ம ஒன்று விஷயம் பண்ணும்போது அது அம்பாள் பரிபூர்ணமாக ஏற்றுண்டு அதுக்கு உண்டான ஒரு தோற்றத்தை வந்து நமக்கு வந்து காட்டுறாள். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த அலங்காரங்கள் பண்ணுறோம். இதை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி, இதுக்கு பிரத்யேகமாக வந்து ஸ்டாண்டு இல்லைனா வந்து குத்து விளக்கு இல்லைனா கலசத்தில் இந்த மாதிரி அலங்காரங்கள் வந்து நம்ம பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் வந்து இந்த கலசத்துலேயே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான முகங்கள் வந்து நம்ம பண்ணி அலங்காரங்கள் பண்ணலாம். இது மாதிரி வந்து பலவிதமான வகைகள் இருக்குது. அதாவது தன்னால் என்ன முடியறதோ, எப்படி அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அது வந்து அந்த நினைப்புக்காகவே அம்பாள் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறான். இது உண்மை. இதில் நம்ம கூடுதலாக இந்த மாதிரி அலங்காரங்கள்லாம் பண்ணால், அதுக்கு அதுக்காக பிரத்யேகமாக நம்ம ஸ்ரத்தை எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக கூடுதல் பலன்கள் வந்து டெஃபினட்டாக கிடைக்கும். இதில் வந்து அம்பாளுடைய ஒரு நாமத்தை சொன்ன மாத்திரத்திலேயே நம்மளுடைய அனைத்து பாபங்களுமே போகும் அப்படின்னு சொல்கிறான். அது வந்து நம்ம அந்த நாமத்தை நம்ம மனமுருகி சொல்லணும். அந்த மன உருக்கத்துக்கு வந்து என்ன முக்கியம் அப்படின்னா, இந்த சுவாமி அம்பாளோட அலங்காரம். அந்த மனம் உருகும் அப்படின்னா அதை சுவாமியோடைய அலங்காரத்தை பார்த்த மாத்திரத்தில் உருகும். ஆகையினால தான் இந்த அலங்காரத்தை வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பண்ணுறோம். அது மாதிரி வந்து இந்த நவராத்திரியில் சில அலங்காரம்லாம் வந்து ரொம்ப முக்கியமான அலங்காரங்களாக நம்ம வந்து பாவிக்கிறோம். ஒன்று வந்து இந்த பாலாத்திர பிரசுந்தரி அலங்காரம்.
இந்த பாலாத்திர சுந்தரி அலங்காரம் என்ன அப்படின்னா, நம்ம ஆத்து குழந்தைகள், அதாவது இந்த நவராத்திரிலேயே நம்ம ஆத்து குழந்தைகளை சாக்ஷாத் இந்த ஆதிபராசக்தி ஸ்வரூபமாக பாவித்து நம்ம வந்து பரிசுகள் கொடுக்கறதும், அந்த குழந்தைகளுடைய டேலண்ட்டை பார்த்து நம்ம வந்து ஒரு விஷயங்கள் அந்த குழந்தைகளுக்கு பண்ணுறதும் எல்லாமே என்ன அப்படின்னா, அந்த குழந்தைகளை சாக்ஷாத் அம்பாலாவே பாவித்து பண்ணுறோம். அப்படி வந்து அம்பாள் வந்து சிறு வயசில் இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்ச அந்த தோற்றம் தான் பாலாத்திர பிரசுந்தரியாக நம்ம வந்து வழிபாடு பண்ணுறோம். எப்படி வந்து அம்பாள் வந்து குழந்தை வடிவில் நம்ம அலங்காரம் பண்ணால் அதை நம்ம ரசிப்போமோ, அந்த வகையில் நம்ம இந்த பாலாத்திர பிரசுந்தரி அலங்காரம் கண்டிப்பாக நவராத்திரியில் ஒரு நாள் இந்த அலங்காரம் வந்து நம்ம பண்ணி பார்க்கணும். அப்போ தான் அந்த ரசனை இதை வந்து நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து கன்னியா பெண்ணாக வந்து அம்பாளை பார்க்கக்கூடிய ஒரு அலங்காரம் என்னென்னா கன்னியாகுமரி அம்மன் அலங்காரம். இது வந்து நம்ம அம்பாள் வந்து அந்த கல்யாணமாக போகிற அந்த சமயத்தில் அம்பாளுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி சுமங்கலி பெண்ணாக பண்ணக்கூடிய அலங்காரங்கள், அம்பாளை வந்து சுமங்கலி பெண்ணாக நம்ம வந்து நித்திய சுமங்கலியாக இருக்கக்கூடிய அம்பாளை நம்ம பார்க்குறோம். அதாவது வந்து பார்வதியாக, அது வந்து காளி தேவியாக, இந்த மாதிரி நம்ம அலங்காரங்களை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான காளி தேவி இந்த மாதிரி அலங்காரம்லாம் வீட்டில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் கேட்டிருந்தா. என்ன முக்கியமாக அப்படின்னா, அம்பாளுக்கு கோபமோ இதுவோ இதுக்கெல்லாம் வந்து அப்பாற்பட்டவர் வந்து சுவாமி. பக்தர்களுக்கு வந்து எப்படி அனுகிரகம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவே எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அவதாரம் தான் இந்த அம்பாளுடைய அலங்காரங்கள், அவதாரங்கள் எல்லாமே அதை நம்ம அலங்காரங்களை நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த சுவாமிக்கிட்ட நம்ம இருக்கும்போது நம்மளுடைய ஹிருதயம் வந்து சுவாமிக்கிட்ட லயிச்சு, நம்ம எந்த அளவுக்கு சுவாமியை வந்து நினச்சி ஈடுபாடோடு ஒரு க்ஷணமாவது நம்ம வந்து நம்ம இவ்வளவு தவறுகள் பண்ணுறோம், இவ்வளவு வாழ்நாளில் இவ்வளவு மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம், இதை வந்து நம்ம எப்படி திருத்திக்கலாம், இதுக்கு என்ன வழின்னு நம்ம நினச்ச மாத்திரத்துலேயே அந்த தவறுக்கு உண்டான பாபங்கள் வந்து போயிடுது அப்படின்னு சொல்கிறான். அந்த சிந்தனைகளை கொடுக்கக்கூடியவ தான் இந்த அம்பாள். ஆகையினால் ஒரு நாளும் வந்து அம்பாளுக்கு கோபமோ இல்லை வேறு விதமான ஒரு விஷயங்களோ நினச்சி நம்ம பயப்பட தேவையில்லை. வீடுகளில் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான நியமங்களோடு நம்ம வந்து இந்த அலங்காரங்கள்லாம் பண்ணணும், பூஜைகள் பண்ணணும். ஆகையினால இந்த நவராத்திரியில், அதுவும் குறிப்பாக நவராத்திரியில் வரும்போது விதவிதமான அலங்காரங்கள் அம்பாளுக்கு பண்ணும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு அலங்காரங்கள் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரி அலங்காரங்கள் தாராளமாக பண்ணலாம். ஆனால் அதுக்கு உண்டான நியமங்களோடு இருக்கணும். அதாவது இந்த அலங்காரங்கள் பண்ணும்போது என்ன நியமங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு பதிவில் தனியாகவே பார்ப்போம். இப்போ வந்து இந்த 9 நாளும் பண்ணக்கூடிய அலங்காரங்களில் முக்கியமாக நம்ம என்ன இது பண்ணணும் அப்படின்னா, கடைசி நாள் விஜயதசமி அன்னைக்கு வந்து ராஜராஜேஸ்வரியாக அம்பாளை வந்து அலங்காரங்களை பண்ணுறது வந்து மிகவும் உகந்தது அப்படின்னு வந்து சொல்லப்படுறது. அதே மாதிரி வந்து சரஸ்வதி பூஜை, எல்லாருக்குமே தெரியும் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு வந்து சரஸ்வதியாக அம்பாளை வந்து அலங்காரம் பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி வந்து நம்ம நிறையா போய் நினச்சிட்டுருப்பா சரஸ்வதிக்கு வந்து வெள்ளப்புடவை சாத்தினா தான் சரஸ்வதின்னு தெரியும்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். எதுக்காக வெள்ளை நிறம் அப்படின்னா தூய்மைக்கு வந்து எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய அந்த வெண்மை நிறம்னு சொல்லிட்டு, ஆகையினால தான் சரஸ்வதிக்கு இந்த மாதிரி வெண்மை நிறத்தில் அலங்காரங்கள் பண்ணுறது, அதாவது அந்த வஸ்திரங்கள் சாத்தி. அது வந்து நம்ம வேறு கலர் கூட சாத்தலாம், தப்பு கிடையாது. அது மாதிரி வந்து அது அங்கே என்ன முக்கியம் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு அம்பாள் மேலே ஈடுபாடோடு நம்ம அந்த அலங்காரங்கள் பண்ணுறோம், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதுதான் அங்கே அம்பாள் பார்க்குறாளே தவிர நம்ம வந்து எந்த அளவுக்கு ஸ்ரத்தை இருக்கோ அதுதான் அம்பாளுக்கு அங்கே முக்கியம். ஆகையினால நம்ம ஸ்ரத்தையோடு இந்த நவராத்திரி அலங்காரங்கள் பண்ணும்பொழுது, பூஜைகள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அம்பாள் வந்து பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணுவாள், ஒவ்வொருத்தருடைய பக்தர்களுடைய ஹிருதயத்திலும் இருந்து நித்தியமாக வாசம் பண்ணுவாள் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை. ஆகையினால பக்தர்கள் அனைவருமே வந்து இந்த மாதிரி அலங்காரங்கள் பண்ணி அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்திற்கு பாத்திரமாகணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வணக்கம்.